வெல்கம் டு அங்குல் படி சேனல். நீங்கள் பார்க்க போகிறது பன்னீர் 65. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 65 பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வந்து மைதா மாவு, அரை கப்பு அரிசி மாவு, சில்லி பவுட்ரு, அப்புறம் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான் தேவையானது. எண்ணெய் பொறுக்க தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மைதா மாவு போட்டுக்கோம், போட்டாச்சு. அரிசி மாவு போட்டுக்குவோம். இப்போ சால்ட்டு தேவையான அளவு. இது வந்து மேக்னேட் பண்ண வேண்டாம், இது அப்படியே போட்டு இதை கரைச்சிட வேண்டியதான். ஜஸ்ட்டு 5 நிமிஷம் காடத்தூளும் சாட் மசாலாம் வச்சுருக்கேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணணும், நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணவும் எண்ணெய் காயும் சரியாக இருக்கும். எண்ணெய் வச்சுருக்கேன், காயட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிப்போம். ஜஸ்ட் இது பன்னீர் ஒன்று இருந்தால் போகிறோம். ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் அதை பண்ணிடலாம். பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இது கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக உள்ள ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து இதில் லெமன் புழியக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு பொடிச்சதுக்கப்புறமா தான் லெமன் புழியணும். இதில் முன்னாடி லெமன் புழிஞ்சிடாதீங்க, ஏன்னா எல்லா ரெசிபீஸ்லையுமே லெமன் போடுவோம், ஆனால் இதில் போட மாட்டோம். லாஸ்ட்டாக பொடிச்சதுக்கப்புறமா தான் போடுவோம். பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ எடுத்தால் அப்படி வர முடியும். தோசை மாவு பஜ்ஜி கரப்போல அந்த மாதிரி தான். அது காய ஆரம்பிக்குது, அதுக்கெலாம் நம்ம இதெல்லாம் கோட் அவுட் பண்ணலாம். பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கேன், ஒரு பீஸாக போடுவோம். அதில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டு போட்டுடலாம். இந்த பாருங்க அது போட்டாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பீஸ் பீஸாக எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். பெருசாக வேணால் பெருசாக போடலாம், நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக போடுறமோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஜஸ்ட்டு இது 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். இது தீக்காக பண்ணிடலாம். தண்ணீர் ஒன்று இருந்தால் போதும். பாருங்க அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது கரெக்டாக உடையாது. நீங்கள் ஒன்னாடி வச்சிங்கன்னா உடஞ்சிரும். போட்டுகிட்டே இருங்க, அந்த சைட்டில் ஹீட்லேயே வந்து உங்களுக்கு
கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடுங்க, நல்லாவே காயட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். சாஸ் போட்டுக்கலாம், மேலே வந்து எலுமிச்சை மரம் புளிய போடாதுல, மேலே மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து மாவு ஊண்டி தான் வேகணும். பன்னீர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பாயில்டு தான், பாலில் தான் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோவா வேகணும்னு அவசியம் கிடையாது. மாவு கோட்டிங் ஊண்டி தான் மேலே போட்டுக்க பாருங்கள், மாவு கோட்டிங் ஊண்டி தான் வேகணும். இதான் வெளியில் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது வீட்டிலே பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அவங்க என்ன ஆயிலில் போடுறாங்க என்னென்னு போட்டு பயந்துட்டே கொடுக்குறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் அது ஆகும். போடுறதுக்கு ரொம்ப நாளே ஆகாது. பன்னீர் வீட்டில் பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை வெளில வாங்கி பண்ணாலும் பண்ணலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வீட்டில் ஹோம்மேட் பண்ணி தான் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இது ஆயிடுச்சு. இதுக்குள்ள அடுத்த பேட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு, அடுத்த பேட்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேட்டும் போட்டுருவோம். இங்கே வந்து எண்ணெயும் உங்களுக்கு பஜ்ஜி அளவுக்குலாம் எண்ணெய் குடிக்காது, இந்த எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சைனீஸ்லாம் வந்து உங்களுக்கு எண்ணெய் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பஜ்ஜிலாம் கூட வாழைக்காங்கனால உங்களுக்கு கேஸ் வரும். இப்போ பன்னீர் வந்து ஹெல்த்தி ஸ்நாக் தான். உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா இதில் கூட பண்ணிக்கலாம், வெள்ள மாவில் கூட போட்டுக்கலாம். சிக்ஸ்டி ஃபைவ்னால மைதாவில் போட்டதும் நல்லாயிருக்கும். காண்டில் அப்படின்னா அரிசி மாவு தான் போடணும் இருக்கு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டானது, நல்லா சின்ன முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு போடுறோம். அவ்வளோதான், அதை அழிச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வந்து போடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டுடலாம், கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை போடாத உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் போடுங்க, கருவேப்பிலைய அப்போ நல்லா உங்களுக்கு ப்ரௌனும் இதுவாகும், கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஆயிடுச்சு,
கருவேப்பிலையும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் லெமன் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் வீடியோக்குங்க. இப்போ வந்து லெமன் இருக்குல்ல, ஒரு ஹாஃப் லெமன் வந்து இப்படி பொஞ்சு கொடுத்துடலாம். பன்னீர் வந்து சுட சுட பன்னீர் சிக்ஸ்வே ரெடி ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.